சென்னையில் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடும் பெரும்பாலானோர் சிறார்கள் என்று காவல்துறையின் கூடுதல் ஆணையர் சாரங்கன் தெரிவித்துள்ளார். செல்போன் பறிப்புகளை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவருடன் செய்தியாளர் கோகுல்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வழிப்பறி சம்பவங்கள், செயின் பறிப்பு சம்பவங்கள்லாம் பல விதங்களில் நடக்குது, பல காரணங்களால் நடக்குது. குறிப்பாக கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிக்கிற சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த காவல்துறை முயற்சி பண்ணுறீங்க? இப்போ இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் யாரும் இல்லாதபோது வீட்டை உடச்சி எடுக்கிறது இருக்கலாம், அல்லது இருக்கும்போது கூட நடக்கிறது, வீட்டில் நடக்கிறது, அது வந்து வேறு விதமான குற்றங்கள். இது வந்து ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போகிறதுன்றது, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது, இந்த மொபைல் ஸ்நாச்சிங் பண்ணுறது, பேக் ஸ்நாச்சிங், இந்த மாதிரி விஷயங்களில் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்நாச்சிங்கில் முக்கால்வாசி நடக்கிறது வந்து இருட்டு நேரத்தில் தான் நடக்குது. எங்களுக்கு இருட்டு நேரத்தில், அதுவும் இவங்க வந்து மெயின் ரோட்டில் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க, அந்நேரத்தில் பக்கத்தில் வரும்போது பறிச்சுட்டு போயிடுறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, நாங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதில் இந்த மொபைல் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்டிருக்கிறதுல சுமார் 75% வந்து ஒரு சுமார் 17-18 இந்த வயசில் தான் இருக்காங்க, எல்லாமே ஜுவனைலாக இருக்காங்க. இதில் சில விஷயங்களும் இருக்குது, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் சில கட்டுப்பாடுகள், சில இதெல்லாம் காவல்துறைக்கு இருக்குது. அவங்கள வந்து ரெகுலர் கோர்ட்டுக்கு எடுத்து போக முடியாது, ஜுவனைல் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து அந்த காலத்தில் வந்து தெர் வில் பி எம்ஓ கிரிமினல்ஸ், மோடஸ் அப்ரண்டி வச்சு கிரிமினல்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் இங்கே இப்போ எப்படின்னா, தே ஆர் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் ஃபன். சில பேர் வந்து தே ஆர் நாட் கிரிமினல்ஸ், ஒன்ஸ் இன் அ வைல் அந்த மாதிரி பறிச்சிடுறாங்க. பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுது. சில இடத்துல அவங்களே ரெட்டர்னடாக மாட்டுறாங்க, இல்லை வண்டியோட நம்பர் கிடைக்கும், இல்லை அந்த சிசிடிவியில் அவங்க முகம் பதிவு பண்ணியிருப்போம். அது இல்லைனாலும் நாங்கள் வெப் போர்ட்டலில் கிரிமினல்ஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கோம், அந்த கிரிமினல்ஸோட முகத்தை வச்சு அந்த பாதிக்கப்பட்டவங்க கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிக்க முடியுது. இந்த மாதிரி பல விதத்தில் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கூட, பல வழக்குகளில் முக்கால்வாசி 75-80% வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுது.